இரவில் ரோவரின் அனைத்து கருவிகளும் சீராக இயங்குகின்றன என்று இஸ்ரோ விளக்கம் அளித்திருக்கிறது. அறிவியல் ஆய்வுப் பணிகளை ரோவர் மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரோ தகவல் தெரிவித்திருக்கிறது. ரோவர் தொடர்பான அந்த வீடியோக்களை அண்மையில் இஸ்ரோ வெளியிட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த ரோவர் 6 சக்கரங்களுடன் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி அந்த பகுதியில் ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய அந்த வீடியோவை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ரோவரின் அனைத்து கருவிகளும் சீராக இயங்குகின்றன என்ற தகவலை இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. நிலவில் ரோவரின் அனைத்து கருவிகளும் சீராக இயங்குகின்றன. அதன் பணிகளை அந்த ரோவர் செய்து வருவதாக இஸ்ரோ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென் துருவ ரகசியங்களை ஆராய்வதற்காக அங்கு தரையிறங்கி உலக அளவில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அந்த ரோவரில் இருக்கக்கூடிய அனைத்து கருவிகளும் சீராக இயங்குகின்றன என்ற ஒரு தகவலை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. நகர்ந்து வரும் பிரக்யான் ரோவர் குறித்த புதிய வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. நிலவின் ரகசியத்தை தேடி என்ற விவரக்குறிப்போடு இந்த வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார், அவரோடு பேசலாம். வேல்முருகன், இந்த வீடியோல என்ன புதிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? காயத்ரி, குறிப்பாக சந்திரயான் 3 கடந்த 23rd மாலை 6:04 நிலவனுடைய தென்துருவத்துல இறக்கப்பட்டது. அதுல இருந்து ரோவர் வந்து தரையிறங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஆனால் தற்பொழுது பல்வேறு ரகசியங்கள்ல இருந்து நிலவுல வந்து தேடக்கூடிய அந்த பணிகள்ல ரோவர் ஈடுபட்டிருப்பதாக இஸ்ரோ தன்னுடைய 30 வினாடிகள் இருக்கக்கூடிய வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோவர் இடதுபுறமாக திரும்பக்கூடிய அந்த காட்சிகளை, நிலவனுடைய அந்த சர்ஃபஸ்ல தானாக திரும்பக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது இதுல பார்க்க முடிகிறது. குறிப்பாக சோலாருடைய அந்த பவரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில சூரியனுடைய வெளிச்சம் படும்படி அது திரும்புவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ஒரு முக்கியமான வார்த்தையை இஸ்ரோ வந்து இதுல பதிவிட்டிருக்கிறார்கள். நிலவினுடைய தென் துருவத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தேடி ரோவர் அலைந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நிலவுல தண்ணீர் இருப்பதை, நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டுபிடித்தது இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இருக்கிறது. இந்த நிலையில தென் துருவத்துல முதல் முறையாக இறக்கிய இந்தியா தற்பொழுது தென் துருவத்தில் எந்த மாதிரியான ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத தற்பொழுது வருகின்ற 14 நாட்களுக்குள்ளாக வெளியிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளை தற்போது ரோவர் இறங்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறத இந்த காட்சிகள் மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ இந்த 50 மீட்டர் அப்படிங்கிற தினசரி வகையில செல்லக்கூடிய வகையில ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் தானாக திரும்பக்கூடிய அந்த காட்சி, நிலவனுடைய அதனுடைய செயல்பாடுகள், பல்வேறு ரகசியங்களை தேடக்கூடிய அந்த தத்ரூப காட்சியை வந்து இஸ்ரோ ஒவ்வொரு முறையும் வீடியோக்களாக வெளியிடுவது விஞ்ஞானிகள் மத்தியிலும் பார்வையாளர்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காயத்ரி, வேல்முருகன், ரோவரினுடைய அந்த முக்கியமான பணியே நிலவினுடைய மேற்பரப்புல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள், அது போன்ற அந்த நீர்மக்கூறுகள், இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுக்கான முக்கிய ஆய்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த மாதிரி சேகரிக்கக்கூடிய தரவுகள் அப்படிங்கறது இதுவரைக்கும் நமக்கு ஏதாவது கிடைக்க பெறுமா, அல்லது அது பணியை முடித்த பிறகுதான் கிடைக்குமா? பொதுவாகவே இது போன்று கிடைக்கக்கூடிய தகவல்களை பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்துவாங்க. அந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அதை வந்து இஸ்ரோனுடைய அந்த மையக்குழு அப்படிங்கிறது தீர்மானித்து முடிவெடுக்கக்கூடிய செயல் இருக்கும். அதற்கு பிறகுதான் இது அதிகாரப்பூர்வமாக என்ன வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக நிலவனுடைய சர்ஃபஸ்ல என்ன இருக்கு, தென் துருவத்துல என்ன இருக்கு அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக இஸ்ரோ வந்து வெளியிடும். தற்பொழுது இந்த 14 நாட்கள்ல பல விஷயங்களை வந்து இதிலே ஏற்கனவே வந்து பல்வேறு விதமான சோலார் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிலவுல வந்து சர்ஃபஸ்ல துளையிட்டு பல்வேறு கனிமங்களை ஆராய்வதற்கு பல்வேறு லிக்யூட் வந்து அதிலே கொடுத்திருக்கிறாங்க. இந்த லிக்யூட் எல்லாம் அதுல டெஸ்ட் பண்ணி இதற்கான கனிமங்கள் இருக்கு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதற்கான தகவல்கள் வரும். இது 14 நாட்களுக்குள்ளாக வெளியிடுவது அப்படிங்கிறது தற்பொழுது அதற்கான உறுதியான தகவல் இல்லை. ஆனால் எவ்வளவு வேகமாக முடியுமோ அதை வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தற்போது விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. அடுத்த 3 மாதத்திற்குள்ளாக இதற்கான தகவல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். காயத்ரி,
நன்றி வேல்முருகன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.